வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டி வருதுப்பா. முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் வராது, இப்ப எல்லாத்துக்கும் கொழுப்பு கட்டி வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, நம்ம எண்ணெய்கள் தான், அந்த எண்ணெய் நம்மளுக்கு சரியா உழைப்பு இல்லை, அந்த ரத்த ஓட்டத்துல அந்த கொழுப்புகள் வந்து ஒரு இடத்துல, அந்த இப்படி இந்த இடத்துல இப்படி இதுல கழுத்துல இப்படியாப்பட்ட இடத்துல, அப்புறம் இப்படி கூட வரும். இப்படி அங்கங்கே அங்கங்கே கட்டியாக நின்றுக்கிறோம், தொட்டா நெருக்கு நெருக்குங்கும், ஆனால் வலிக்காது. அது அங்கனாங்கன அந்த ஜாயிண்ட்கிட்ட வந்து அந்த நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் வரும்போது அந்த கொழுப்பு இருக்கிற இடத்துல ஒன்றாக்க அப்படியே கொழுப்பு கட்டியா மாதிரி அவர் இடத்துல நின்றுக்கிறோம்ப்பா. அந்த ரத்த ஓட்ட பாதையில் அது அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே அங்கனங்கனை புடச்சிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வலி இருக்காது, இருந்தாலும் அது நம்மளுக்கு அங்கனங்கனை இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம நிறையா பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்குது, நிறையா இருக்குது, ஒரு சிலர் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த எண்ணெய்களை வந்து அளவாக சேர்த்துக்கோங்கப்பா. இந்த பொரிச்ச எண்ணெய், வறுத்த எண்ணெயெல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெளியே விற்கிற பலகாரங்கள் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. சாப்பாட்டில் வந்து இஞ்சி பூண்டு இதுகளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி நான் கூட போய் வீடியோவில் போட்டிருக்கேன், தேன் பூண்டு தேன் இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து தங்காது, அப்படியே ஒரு ரத்த ஓட்டத்தில் சரியாக போயிடும், கொழுப்பையும் கரைச்சிரும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டி உள்ளதுக்கு ஒரு சிகிச்சை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா சரியாக வரும். இந்த மைதா மாவுப்பா, மைதா மாவை கொஞ்சமாக அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவு, பெரிய கட்டியாக இருந்தால் நிறையா தேவைப்படும், சின்ன கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தேவைப்படும், நிறையா கட்டியிருந்தா நிறைய அந்த அவங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு தான் கொட்டி வச்சிருக்கேன். தேன், இந்த தேனை இந்த மைதா மாவில் ஊற்றி இப்படியே பெரட்டணும்ப்பா. பெரட்டி பிசையணும். இந்த மாதிரி தேனையும் மைதா மாவையும் இப்படி பிணைஞ்சு வச்சுக்கறணும்ப்பா. நிறையா இருந்தால் நிறையா வச்சுக்கோங்க, பெரிய கட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் பிசைச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அளவான கட்டிக்கு இது சரியாக வரும். இந்த இது பேண்டேஜ்ப்பா, இந்த பாருங்கள் பேண்டேஜு. இது இப்போ என்கிட்ட இருந்தது, இது வேணால் வெள்ளை கலரில் கூட மெடிக்கல் ஸ்டோரில் விற்கும், இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் ஒட்ட வைப்பாங்கல்ல பேண்டேஜு, அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். இது வந்து தற்சமயத்துக்குப்பா நான் போடுறேப்பா. வெள்ளை கலர்லேயே பிளாஸ்டிக் விற்கும், இது வந்து இப்படி மருந்து வச்சு போடுறது. இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறதுக்கோசரம் இந்த பேண்டேஜ் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்ததுனால இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இப்படி நல்லா உருட்டிக்கிறணும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிறணும்ப்பா. வச்சு பேண்டேஜை அப்படி ஒன்று, நம்ம வெள்ளை இதுனா கொஞ்சம் தடியாக இருக்கும் வச்சுக்கலாம். இப்படி கூட ஒன்றை போட்டு இப்படி வச்சு நைட் நேரத்தில் படுத்துறணும். நல்லா அமுக்கி அதில் படுறாப்புல நல்லா டைட்டாக அமுக்கி வச்சுட்டு இப்படி ஒன்று போட்டு, இந்த அசையாமல் இருக்கிறதுக்கு, நம்ம படுக்கையில் எதுலேயும் படாமல் இருக்கிறதுக்கு இப்படி போட்டு பேண்டேஜை போட்டோன்னா அது வாட்டில் சக்குன்னு ஒட்டிக்கிறோம். இதை நைட்டில் படுக்க போகும்போது போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை கழட்டிடலாம், கழட்டி தூக்கி போட்டுடலாம். இது காலையில் நம்ம கழட்டி தூக்கி போட்டுறோமா, தூக்கி போட்டுக்கிறோம். அப்புறம் இப்படியே நைட் நைட் நம்ம போட, காலையில் தூக்கி போட, இப்படி 40 போட்டிங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி சரியாக போயிடும். என்ன மைதா மாவும் தேனும் இதுக்கு நல்ல ஒரு இதை ரத்த ஓட்டத்தை கொடுத்து அந்த கொழுப்பு கட்டியே கரைக்க வச்சது. இது ஒரு நல்ல மெடிசனு, நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் கொழுப்பு கட்டியே சரி பண்ணிக்கலாம். இது நிறையா பேர் கேட்கறதுனால வீடியோ போடுங்கன்றாங்க, என்ன வைத்தியம்ன்றாங்க. சரி, இதுக்கு நம்ம சொல்லிடுவோம் தான் இப்போ நான் சொன்னேன். இந்த இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொழுப்பு கட்டியை சரி பண்ணிக்கலாம்ப்பா. என்னாலே நம்ம இப்படி போட்டு அதை கொழுப்பு கட்டியை வர வச்சு நம்ம இதுக்கு போடுறது காட்டிலும், நீங்கள் சாப்பாட்டெலாம் கண்ட்ரோலாக நான் சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி உருவாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. அதுக்கு மீறி உருவாச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி.